ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். ரீ சோல்ஜு, இந்த பேரை கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. இவங்க தான் நார்த் கொரியா லீடரான கிம் ஜாங் உன்னோட ஒய்ஃப். நம்ம சேனல்ல ஏற்கனவே கொரியாவோட ஃபேக்ட்ஸ பத்தியும், அந்த நாட்டு மக்கள் சோத்துக்கே சிங்கி அடிக்கும் போது தலைவர் மட்டும் கோடான கோடி காசுகளை எப்படி தனியா செலவு பண்றாரு பத்தியும் வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் அவரோட ஒய்ஃப பத்தின சில சீக்ரெட்ஸ நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஹர் நேம் மிகப்பெரிய லீடரோட ஒய்ஃப் ஆனாலே நடை உடை பாவனை எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் இருக்கும். ஆனா இவங்களுக்கான முத சேஞ்ச் என்ன தெரியுமா? அவங்க பேர் தான் ரீ சோல்ஜு. அப்படின்றது அவங்களோட உண்மையான பேர் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கிம் அந்த பேரை மாத்திருக்காரு. அவங்களோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் மட்டும்தான் இவங்களோட பழைய பேர் தெரியும். இவங்க பழைய பேரை சொல்லி யாராச்சும் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்கள சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதுனால யாருமே அவங்களோட பழைய பேரை கூப்பிடாம புது பேரை தான் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களாவது பரவாயில்ல, வெளியிலயாவது எப்பயாவது வராங்க. கிம்மோட அம்மாவை பப்ளிக்ல இது வரைக்கும் யாருமே பார்த்ததே இல்ல. அவங்களோட அபிஷியல் டாக்குமெண்ட்ரியில மட்டும்தான் வந்திருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிம்மோட அம்மா இவங்க அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியும். ஹர் பாஸ்ட், அவங்களோட பேரை மாத்தி ஒரு அலப்பறை பண்ணார்ல, அதை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட கடந்த காலத்தை மொத்தத்தையுமே அழிச்சிட்டாரு. ரீ சோல்ஜு நார்த் கொரியா லீடர் கிம்ம கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த நாட்டு ஸ்போர்ட்ஸ் டீமோட சேர் கேர்ள்ஸா இருந்திருக்காங்க. இந்த போட்டோ 2005ல இவங்க சேர் கேர்ள்ஸா இருந்தப்போ எடுத்தது. சைனாக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்காக நார்த் கொரியா டீம் போகும்போது அவங்க டீமை என்கரேஜ் பண்றதுக்காக இருந்த ஃபீமேல் சேரிங் ஸ்குவாட்ல இவங்களும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க ஒரு சூப்பரான சிங்கரும் கூட. பாட்டெல்லாம் கத்து சவுத் கொரியாலாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கப்பா. அந்த மாதிரி நடந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல தான் கிம் இவங்களை பார்த்து காதல் வயப்பட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குமே மியூசிக் பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமும் பாடுறது இவங்க கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா தலைவர் விட்டு வைப்பாரா? அங்கேயும் வச்சாரு ஒரு ட்விஸ்ட். எப்படி அவங்க பேரை யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி இவங்க பாடும் போது ரெக்கார்டான சிடில இருந்து அந்த பாட்டை பென்டிரைவ்ல காப்பி பண்ண யூஎஸ்பி வரைக்கும் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி மொத்தத்தையும் அழிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவங்க பாடினாங்கல ஒரு ட்ரூப், அந்த ட்ரூப்ல இருந்த 9 மியூசிஷியன்ஸையும் கூப்பிட்டு எல்லா ரெக்கார்டையும் அழிச்சிட்டோம், உங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு லீக் ஆச்சுன்னா உங்க குடும்பத்தையே போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு அவங்களையும் மிரட்டி வச்சிருக்காங்க. ஹர் பிரெக்னன்சி, எல்லா ஃபங்க்ஷன்லயும் கிம்மோட அவங்க ஒய்ஃப் ரீ சோல்ஜு கலந்துகிட்டே இருப்பாங்களாம். சட்டுன்னு திடீர்னு பப்ளிக்ல இருந்து மறைஞ்சு தலைமறைவாயிடுவாங்களாம். அது எதனால அப்படின்னு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் இல்லைனாலும் அது பிரெக்னன்சி டைம், அதனாலதான் அவங்க பப்ளிக்ல இருந்து மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சில பேர் கிம் அவங்கள கொடுமைப்படுத்தி இருக்கலாம், பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு பல ரூமர்ஸ் இருக்கு. இந்த போட்டோ 2012ல கிம் ஜாங் இல்லோட டெத் ஆனிவர்சரியில எடுத்தது. அதே மாதிரி இந்த பிக்சர் ஜூன் 2011ல எடுத்தது. இந்த ரெண்டு பிக்சர்லயும் அவங்களோட வயித்துல இருக்க டிஃபரன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, மார்ச் 2013ல NBA பேஸ்கெட் பால் பிளேயரும் கிம்மோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமான டென்னிஸ் ரோட்மேன் அந்த ஊருக்கு வந்திருந்தாரு. அப்ப அவரு கிம்மோட பொண்ணை பார்த்ததாவும் அந்த பொண்ணோட பேரு ஜூ ஏய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, ரீக்கு 2010ல ஒரு பையனும் 2017ல இன்னொரு குழந்தையும் பிறந்ததா சொல்றாங்க. ஏன்னா அந்த டைம் அவங்க 7 தலைமறைவா இருந்தாங்க. ஆனா எதுவுமே கரெக்டா கன்ஃபார்ம் ஆகல. அவங்களோட பிரெக்னன்சிய ஏன் அவ்வளோ சீக்ரெட்டா வச்சிருக்காரு அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹர் சில்ட்ரன், நார்த் கொரியாவை பரம்பரை பரம்பரையா கடந்த 3 ஜெனரேஷனா ஒரே குடும்பம் தான் ஆண்டுட்டு வருது. அது அந்த நாட்டோட தலையெழுத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள எதிர்த்து யாரும் நிக்கவும் முடியாது. அப்படி நிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அவங்க குடும்பத்தையே காலி பண்ணிடுவாங்க. இவருக்கு அடுத்தது அவரோட பையன்தான் அந்த நாட்டை ஆளணும் அப்படின்றது அவர் தீர்மானமா இருக்காரு. அதுக்காக அவர் வாரிசு பையன்தான் வரணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிருக்காரு. 2010லயும் 2013லயும் அவருக்கு பிறந்த ரெண்டு குழந்தையுமே பெண் குழந்தை தான். கடைசியில 2017ல பிறந்தது ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே ரூமர் தான், எதுவுமே இது வரைக்கும் அபிஷியலா கன்ஃபார்மே ஆகல. ஆனா பல மீடியா அது உண்மை தான் சொல்றாங்க. ஏன்னா பிறந்தது பொன் குழந்தையா இருந்தா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாம கண்டிப்பா அவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாராம். அந்த ஒரு டவுட்னாலதான் அது ஆண் குழந்தை அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. ஹர் காம்படிஷன், இவங்களே அவ்வளோ பெரிய லீடருக்கு ஒய்ஃபு, இவங்களுக்கு யாரா காம்படிஷன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் தப்பு. ஏன்னா கிம் அவருக்குன்னே ஒரு தனியான பிளஷர் ஸ்குவாடே வச்சிருக்காரு. அதுல முக்காவாசி நாட்டில் இருக்க எல்லா வயசு பொண்ணுங்களும் இருப்பாங்க. தோராயமா ஒரு 3500 பேராவது இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரோட வேலையும் கிம்மை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிறது தான். அதனால ரீ சோல்ஜுக்கு ஆம்பளை குழந்தை பிறக்காம இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம ஆளு இதுல ஏதாவது ஒரு பொண்ணை சூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஆளுக்கு ஒரு எக்ஸும் இருக்கு. அவங்க பேரு
யாங் சாங் வோல் அவங்கள சென்ட்ரல் கமிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியில மெம்பர் ஆக்கியிருக்காரு. அதனால எந்த பிசினஸ் ட்ரிப்புக்கு போனாலும் அம்மணி கூடவே போயிடுவாங்க. பிசினஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு கூடவே போறாங்க, ஆனா என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹர் மேரேஜ். கிம்மோட அப்பா 2008 ஸ்ட்ரோக் வந்து படுத்துட்டாரு. உடனே கிம்முக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக பொண்ணு தேடி இருக்காங்க. உடனே கிம்மு இவங்களை கைய காட்ட இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட செக் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஏற்கனவே ஆர்மியில ஒர்க் பண்ண ரீ யாங் சோலோட ரிலேஷன் தான் அந்த பொண்ணுன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2009 அவங்க கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இதுல சோகமான விஷயம் என்ன தெரியுமா, மாப்பிள புடிச்சிருக்கா புடிக்கலையான கூட பொண்ணுகிட்ட கேட்கவே இல்ல, டைரக்டா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஆர்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அந்த பொண்ணு வேற வழியே இல்லாம ஓகே சொல்லியிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ண அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட போக கூடாது, அவங்கள பார்த்து பேச கூட கூடாது அப்படின்னு கிம் சொல்லியிருக்காரு. அதை மீறினா அவங்கள சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதுனால வர வழியே இல்லாம அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹர் சிஸ்டர் இன் லா. கிம் என்னதான் அவங்க ஒய்ஃபுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாலும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சது அவர் தங்கச்சி தான். அவர் தங்கச்சி பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசவே மாட்டாரு. அதே மாதிரி அண்ணன் பேச்சுக்கு தங்கச்சியும் எதிர்பேச்சு பேச மாட்டாங்க. கிம் ரொம்ப நம்புறது யாரு தெரியுமா, அவங்க தங்கச்சியை மட்டும்தான். அதனால அவர் தங்கச்சி சொல்ற எல்லா அட்வைஸுமே அவர் கண்டிப்பா கேட்பாரு. அவரோட ஆட்சியில என்னென்ன மாற்றம் தேவைப்படுது, என்னென்ன மாற்றம் வேணும் அப்படின்றத கூட அவங்க தங்கச்சி கிட்ட மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரீசோல் ஜூ கல்யாணத்துக்கு அப்புறம் நாத்தனார் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்பெல்லாம் நிறைய பப்ளிக் பிளேஸ்ல இவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப அசால்ட்டா பார்க்க முடியுமா. ஹர் பப்ளிக் அப்பியரன்சஸ். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கிம்மோட அம்மா வெளி உலகத்தை பார்க்காம எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்ட்டு. அந்த மாதிரி கிம்மோட ஒய்ஃபை அவர் கட்டுப்படுத்தல. அவர் எங்கெல்லாம் வெளியே போவாரோ அங்கெல்லாம் ஒய்ஃபை கூட்டிட்டு போவாரு. தனியா மட்டும் அவங்க ஒய்ஃபை எங்கேயுமே அனுமதிக்கவே மாட்டாரு. அப்படி வெளியில போகும்போது கூட அவரை விட ஒரு அடி பின்னாடி தான் அவங்க நடந்து வரணும். அவருக்கு ஈக்குவலா நடந்து வரவே கூடாது. அதே மாதிரி வெளியில போகும்போது அவர் முன்னாடி எப்படி நிக்கணும், அவர் முன்னாடி எப்படி உட்காரணும், கையை எந்த பொசிஷன்ல வைக்கணும், எப்படி கட்டணும்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரோட ஒய்ஃபை வெளியில போகலாம் அலோவ் பண்ணுவாரு. வருஷத்துக்கு 4 மட்டும்தான். அதுவும் எப்போ எப்போ தெரியுமா, அவங்க தாத்தாவும் அப்பாவும் இறந்த நாளும் பிறந்த நாளும் மட்டும்தான். அதுவும் அவங்களோட சிலைக்கு மரியாதை கொடுத்து விசிட் பண்ணிட்டு வர்றதுக்காக. இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் அந்த பொண்ணு இவரு கூட வாழ்ந்துட்டு இருக்கு. பொண்டாட்டிக்கே இவ்வளவு ரூல்ஸ்னா அந்த நாட்டு மக்களோட நிலைமை கேள்விக்குறிதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா, அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் கரெக்டா உங்களுக்கு வந்து சேரும்.